அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மெட்ராஸை வேகமாக பரவிட்டு வருது. அது எதனால் பரவுது, அதிலிருந்து நம்ம காத்துக்கொள்ள என்ன பண்ணணும், அதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய கண்கள் வெண்மையாகவும் அதில் கருவிழி கருமை நிறத்திலும் இருக்கும். அந்த கண்ணின் வெண்மை நிறப்பகுதியையும் கண் இமைகளின் உட்புறத்தில் இருக்கும் மெல்லிய திசுக்கள்லையும் ஏற்படக்கூடிய தொற்றை தான் நம்ம வெண்படல அழற்சி அப்படின்னு சொல்கிறோம். இது மற்றவர்களுக்கு எளிதாக பரவக்கூடியது. இது மூன்று வகையாக காரணங்கள்னால இந்த மெட்ராஸையானது நமக்கு ஏற்படுது. வைரஸ் தொற்று, பாக்டீரியா தொற்று, அழற்சியால் ஏற்படக்கூடிய தொற்று. இந்த வைரஸ் தொற்றினுடைய ஆபத்துக்களை பற்றி முதல்ல பார்ப்போம். பெரும்பாலானவர் பாதிக்கப்படுவது இந்த வைரஸ் தொற்று தான். இந்த வகை தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு மிக எளிதாக பரவக்கூடியது. கூட்டமாக இருக்கிற இடத்துல இருந்து இது எளிதாக பரவுது. இதனுடைய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்களில் எரிச்சல், கண்கள் சிவப்பாதல் மற்றும் நீர் வடிதல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். பருவகால மாற்றங்களாக உண்டாகிற சளி, தொண்டை வலி, மூக்கில் சளி வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாகும் அதே வைரஸ் தொற்றுகள் கூட இந்த வெண் மற்றும் இமைப்படல் அழற்சிக்கு காரணமாகலாம். பாக்டீரியா தொற்றால் வரும் இமைப்படல அழற்சி. வைரஸ் தொற்றை போன்று பாக்டீரியா தொற்றுக்களாலும் கண் இமைப்படல் அழற்சி ஏற்படும். கண்களில் நிறம் மாறி இளஞ்சிவப்பாக மாறும். இந்த வகை இமைப்படல அழற்சியில் கண்களில் அதிகமான வலி ஏற்படும். கண்கள் சிவந்து போகும். இமைப்படலங்களில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். நீர் வடிதல் மற்றும் பூழை அதிகமாக உருவாகுதல். இந்த பாக்டீரியா தொற்றால் உண்டாகும் இமைப்படல அழற்சியில் கண்கள் மிகவும் வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய அழற்சி. பொதுவாக தண்ணீரில் இருந்து தான் இந்த அழற்சி நோய் ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. அதனுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, கண்களில் எரிச்சல், நமிச்சல், கண்களில் நீர் வடிதல், கண் இமைகளில் வலி, கண் இமைகளில் வீக்கம் போன்றவை ஏற்படும். இந்த பிங்கை தொற்றானது பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய உடலில், குறிப்பாக கண்களில் இருந்து வெளிப்படும் திரவங்களின் மூலம் மட்டும்தான் பரவும். ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து கொள்வதனால மெட்ராஸை பரவும் சொல்கிறது ஒரு மூட நம்பிக்கை. அப்படியெல்லாம் வந்து பரவாது. ஒருத்தர் பயன்படுத்தின பாதிக்கப்பட்டவர் பயன்படுத்தின பொருளையோ, அவர் யூஸ் பண்ண துணியையோ நாம் பயன்படுத்தினாலோ, நம்ம அதை தொட்டோம்னாலோ அதிலிருந்து தான் நமக்கு பரவும். இப்போது இந்த நோய் வந்துடுச்சின்னா அதை எப்படி சீக்கிரமாக சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஒன், தண்ணி வந்து வெத வெதன்னு வச்சு அதில் உப்பு போட்டு அதை கண்ணில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அந்த கண்ணில் இருக்க கிருமி எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். இரண்டாவது, மெடிக்கல்லையே கண்ணுக்கு சொட்டு மருந்து தருவாங்க. அந்த கண்ணுடைய வலியை சொன்னீங்கன்னா, அதனுடைய அறிகுறிகளை சொன்னிங்கன்னா, அதுக்கு ஏற்ற கண் மருந்து தருவாங்க. அதை வந்து கண்டினியூஸாக விட்டுட்டே வந்தோம்னா சரியாயிடும். மூன்றாவது, ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணி எடுத்து அதை சில் தண்ணியில் நினச்சி அதை கண் மேலே போட்டுட்டு படுத்தோம்னாலும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்திலிருந்து இரு வாரம் வரை ஆகும் இது சரியாகிறதுக்கு. இதனால் ஒரு நன்மையும் இருக்குங்க. இத்தனை நாளாக நம்ம கண்ணில் சேர்த்து வச்சுருந்த அழுக்கு எல்லாமும் இதோடு சேர்ந்து வெளியே வந்துடும். அதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்னா நாம் பயப்பட தேவையில்லை. இது கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எனக்கும் வந்திருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோவே பதிவிடுறேன். உங்களுக்கும் இந்த விவரங்கள்லாம் தெரியறதுக்காக தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொற்று பரவியவர்களிடமிருந்து நாம் தள்ளி இருப்போம். இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.